Hi friends, welcome to Kithi Craft and Kitchen. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம வரமிளகா சிக்கன் விறகடுப்பில் செஞ்சு ருசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வரமிளகா சிக்கன் வறுவலுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்னு பார்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 50 கிராம் எடுத்து, இஞ்சி 50 கிராம், ஒரு கட்டி பூண்டு வந்து உரித்து தட்டி வச்சுருக்கேன், அரை கிலோ நைஸாக தட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு கருவேப்பிலை வந்து வரமிளகா வந்து 20, நல்லா காரமாக இருக்க மாதிரி 20 மிளகாய் வந்து விதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ஒரு கட்டு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் வந்து 3/4 கிலோ கறிக்கு அளவு சொல்கிறேன், மெஷர்மெண்ட் சொல்கிறேன் சிக்கனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து 3/4 கிலோ கறியை வந்து மஞ்சள்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதனோட இன்கிரீடியன்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போயிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து மிளகாய் போட்டுக்கிட்டேன். மிளகாய் வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஒரு நல்லா வதக்கிக்கணும், வதக்கி எடுத்துக்கணும், தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடி கடுகு கருவேப்பிலை வெங்காயம்லாம் மிக்ஸ்டு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கு, வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு லைட் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தெரியல, கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வரமிளகாய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இஞ்சி பூண்டு எண்ணெயிலேயே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகாயும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நான் வந்து வரமிளகா வந்து 20 காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா டேஸ்ட் அப்போ தானே இறங்கும், அதுக்காக வந்து உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கறி வந்து அலசி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து இன்கிரீடியன்ஸு அவ்வளோதான், எதுவும் அரைச்சலாம் எதுவுமே போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம காரசாரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த சில் கிளைமேட்டு, மழை பெய்யறப்ப நல்ல சில் கிளைமேட்டில் சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அதுவும் கேஸ் அடுப்பில் வைக்கிறதோட விறகடுப்பில் அதுவும் சட்டியில் வச்சு செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்கள் கறிக்கு வந்து தண்ணியே விடல, கறியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அதனால வந்து பாத்துட்டு தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் இந்த தண்ணியிலே நல்லா வறந்துருக்கோம், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்பலாம் தண்ணி விட்டு வேண்டியதில்லை, ஏன்னா வந்து கொலக்கொலன்னு போயிருக்கு கறி வந்து. நான் வந்து நாட்டுக்கோழி எடுக்கலை, பிராய்லர் தான் எடுத்துருக்கேன். வரமிளகா வந்து வறுவல் வந்து நாட்டுக்கோழியோட பிராய்லரில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால சொல்லிவிட்டு நான் பிராய்லர் தான் எடுத்திருக்கேன். இதே நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், அதை விட இதில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி அதில் செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும், சீக்கிரம் குக்காயிரும். தண்ணியும் கொஞ்சம், அதை விட கொஞ்சம் தண்ணி விட சீக்கிரம் குக்காயிருந்ததுனால நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும், அது வந்து குக்காக வந்து லேட் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்து ஊற்றணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மீதி
எல்லாமே அளவெல்லாம் இதே சேம் ப்ரொசீஜர். நான் வந்து முக்கால் கிலோ எடுத்துருக்கேன், அதுக்கு இதனோட மெஷர்மெண்ட் போட்டுருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ, எத்தனை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்துட்டு எல்லாமே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து வெந்துடுச்சு, நான் தண்ணியே விடவே இல்லை. இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் மட்டும் தண்ணி தொளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தட்டு வச்சு மூடலாம். கூப்பாகட்டும் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு தரத்தை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சுவையான வரமிளகா சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அது சட்டி செடியில் ரெடி, அது இந்த சில் கிளைமேட்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வாழை போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் அடுப்பில் வைக்கிறதோட விறகடுப்பில் சட்டியில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான டேஸ்டான வரமிளகா சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் சர்வ் பண்ணிட்டேன். அது வாழை இலையில் வந்து சாப்பா சிக்கன் மழை சில் கிளைமேட்டில் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக, அது விறகடுப்பில் செஞ்சது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.